நம்மளுக்கு இப்ப முக்கியமா தேவை வந்து நம்மளுடைய நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல கட்சி, நல்ல ஒரு ஆட்சி, ஒரு நல்ல தலைவர் தேவை. இந்த டைம்ல கண்டிப்பா அதுவும் வந்து இவர் இந்த ஒரு பொசிஷன்ல இருக்கும் போது இவர் இந்த ஒரு முடிவை எடுத்து அனௌன்ஸ் பண்ணது வந்து கண்டிப்பா வந்து நான் ப்ரௌடா ஃபீல் பண்றேன் ஆஸ் விஜய் ஃபேனா. ஏன்னா வந்து அவர் எங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுன்றதை தாண்டி எங்களை ஏதோ ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. அதனால தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காரு. கண்டிப்பா அவர் இந்த பொசிஷன்ல இருக்கும் போது வேற ஒரு ஆக்டர் இந்த டிசிஷன் எடுப்பாங்களா கேட்டால் என்ன பொறுத்தரும் கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா ஆதரிக்கிறேன். அது எப்போ ஒரு வாரம் தான் காத்துட்டு இருந்தோம், வந்திருக்காரு. என்ன இதுக்கு மேலே அவரை சினிமாவில் பார்க்க முடியாது, ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ போய் அவரை பார்க்க முடியாதுன்ற ஒரு கஷ்டம் இருக்குது. இருந்தாலும் அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்காரு. அது அதை விட கொஞ்சம் பெருசு தானே, சினிமாவை விட மக்கள் நலன்றது வந்து அதை விட கொஞ்சம் நல்ல இது தானே. அதை நினச்சி பார்க்கும்போது அவர் வந்து வந்திருக்கிறது நல்லது தான். நடிகராக இருந்தாலும் இப்போ நிறைய நல்லது செஞ்சுட்டு வர்றாரு. பட் வந்து என்னோடய அபிப்பிராயம் என்ன, அவர் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் மாற்றங்கள் வரும். அதே மாதிரி என்ன அப்படின்னா எஜுகேஷன்லேருந்து அதுக்கப்புறம் வந்து வேலை வாய்ப்பு, நல்லா நிறைய படிச்சிருக்கேன் பட் எனக்குலாம் ஜாப் இல்லை. இவங்களை மாதிரி ஒரு அதாவது எதுவுமே லஞ்சம் இல்லாமல் வந்து அவங்க வந்து எங்களோட படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாப் கொடுத்தாங்க அப்படின்னா பெனிஃபிட்டாக இருக்கும். விஜயகாந்த் ட்ரை பண்ணோம், ஆனால் அவர் எதிர்கட்சி வரைக்கும் வந்தார், ஆளுங்கட்சி வரல. அதே மாதிரி எதிர்பார்த்தா ரொம்ப நல்லாவே இருக்கும். என்ன அவருக்கான தைரியம்ன்றது யாருக்கும் வராது, அது ஒன்று மட்டும் இவர்கிட்ட மிஸ் ஆகும். பட் அதே மாதிரி எதிர்பார்க்குறோம் அவ்வளோதான். அவர் இறந்துட்டார், அவர் இருந்தால் நல்லாயிருக்குமே யோசிச்சிருந்தோம். அந்த மாதிரி இன்னொருத்தர் வந்துட்டாருன்ற ஒரு நேம் வந்தால் நல்லாவே ரீச் இருக்கும். யார் மாதிரியும் விஜய் இருக்க வேணாண்ணா, விஜய் விஜய் மாதிரியே இருந்து அவரோட கொள்கையில் அவரோட டைரெக்டான பாதையில் கரெக்டாக இருந்து இப்போ எப்படி அம்மா ஒரு குறிப்பிட்டு சொல்கிற அது செஞ்சாங்க செஞ்சாங்க அதெல்லாம் இல்லாமல் அதுக்கு மேலே செஞ்சு ஒரு நல்ல ஹோப்பாக அடுத்த ஒரு தலைவராக அவர் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் தான். இப்போ தானே அறிவிச்சிருக்காரு, இனிமேல் வந்த பிறகு பார்க்கலாம். எனக்கு வந்து ஒரு வேளை இவர் வந்து அந்த மாதிரி வந்தார்னா இவருக்கு டப்பு கொடுத்தது அண்ணாமலை இருக்கார். கண்டிப்பாக அண்ணாமலை ரொம்ப டப்பு கொடுப்பார் இவருக்கு. விஜய்க்கு வந்து அண்ணாமலை ரொம்ப டப்பாக இருக்கும். ஒரு வேளை இவங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்தாலும் சேர்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. தளபதி வந்தார்னா நாங்களாம் நல்லா இருப்போம். முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிச்சு தளபதி வர்றது வந்து நல்லாயிருக்க போகிறோன்ட்டு, முன்னெச்சரிக்கை மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நாங்கள் எதிரெலாம் பார்க்கலை ப்ரோ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸ் வந்துச்சு, சரி அவர் அந்த மாதிரி தான் நல்லது நிறைய செய்கிறாரு, ஏதோ கட்சிக்கு வந்தால் இதுக்கு மேலே செய்வார். ஏய் நம்ம அண்ணன்டா தளபதிரா, அடி என்னடா நீ கட்சி பேர் எப்படி ப்ரோ இருக்கு, தமிழக வெற்றி கழகன்னு வச்சிருக்காங்க. மஜா ப்ரோ, அதான் ப்ரோ. அவர் இன்னும் அவர் என்னென்ன நினச்சிக்கிறார், சாதாரண அல்லே கிடையாதுண்ணா அவர். அவர் இப்போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்தார்னு வச்சுக்கேன், இந்த ஏரியாவே என் கண்ட்ரோல்ண்ணா. இப்போ எல்லாத்துக்கும்ப்பா ஏடிஎம்கே போகிறோம், டிஎம்கே போகிறோம், எல்லாம் ஓட்டு போகிறோம், நம்பிக்கை தான் போடுறோம். இவர் வந்து பார்த்தா தெரியும். இப்போ இப்போ விஜய் டிஎம்கே டிஎம்கே போடுறோம், நம்பி போடுறோம், அதை செய்கிறாங்களா. இவர் போட்டு தான் பார்க்கலாமே ஒருவாட்டி ஆச்சு மாட்டுமே. இவர் டைரெக்டாக சினிமாவிலேருந்து வந்துட்டாருன்னு இவர் அப்படியே பிளைண்டாக சொல்லிட முடியாது. இவர் சினிமா துறையிலேருந்து நற்பணி மன்றம்னு ஆரம்பித்து இவருக்குன்னு ஒரு சில மக்களை இது பண்ணி அதுக்கான நற்பணி வேலைகள்லாம் பார்த்து ஒரு பேஸ்மெண்ட் செட் பண்ணிட்டு தான் இப்போ அனௌன்ஸ் பண்ணிக்கிறார். என்ன கேட்டால் இது வந்து ஒரு ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். டைரெக்டாக வந்து நான் சினிமாவிலேருந்து டைரெக்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லாமல் இவர் வந்து ஒரு சில பணிகள்லாம் அதெல்லாம் பண்ணி இதுக்கு முன்னாடி நம்ம மக்களுக்கெல்லாம் தெரியும். இன்ஃபேக்ட் எப்படி சொல்கிறது, இது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 இயர்ஸாக ஒரு பிளான்டான ஒரு விஷயம் தான், அதை இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரெக்டாக வந்து சினிமாவிலேருந்து வந்துட்டாருன்றதை வந்து நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியாது. இப்போ விஜய் வந்திருக்காரு, ஒரு பேர் கொடுத்துருக்காரு, மனு கொடுத்துருக்காருன்னா இனிமேல் முன்னெச்சு வந்து பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி நிற்கணும். கண்டிப்பாக விஜய்லாம் வரணும்ண்ணா, விஜய் வரணும், மக்கள் நல்லது செய்யணும், நிறைய விஷயங்களை புதுசாக மாற்றணும், நிறைய இருக்குது விஷயம். இது வந்து அரசியல் மூலமாக பார்த்தா அது வந்து அது வேறு மாதிரி ஆகிடும். அது அதனால் வந்து இவர் துணிஞ்சு செய்யலான்னு நினைக்கிறேன். இப்போ சீமானா அண்ணா பேசுகிறாரு, தமிழ் கட்சி நாமக்கல் அண்ணா பேசுகிறாரு, அதுக்கப்புறம் நிறைய விஷயமும் பேசுகிறாங்கன்னா இவங்க ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அது வந்து நிறைய இவெல்லாம் முன்னேற்றி வந்து கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். விஜய் வந்து ஒரு சினிமாவில் நல்லா டாப்ல இருக்காரு, குடும்பத்தில் பெண்களும் ரொம்ப குழந்தைகள் வந்து எல்லாரும் அதை வச்சே ஓட்டு போடலாமா இல்லை பார்த்து போடுவீங்களா? அப்படி இல்லை சார், அவங்க செய்கிற நல்லதை வச்சு தான். சினிமாவில் நடிக்கிறதுனால அப்படிலாம் இல்லை சார், அவங்க இவ்வளோ நாள் என்னெல்லாம் பண்ணிட்டு வராங்கன்னு நாங்களும் பார்த்துட்டு தானே இருக்கோம். இப்போ 10th 12th அவங்க வந்து என்கரேஜ் பண்ணது, அது போக வந்து நிறைய வந்து செய்கிறாரு. இப்போ வந்து திருநெல்வேலி, எனக்கு நேட்டிவ் திருநெல்வேலி தான், திருநெல்வேலியில் வந்து வெள்ள நிவாரணம் அவர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒவ்வொருத்தங்களுக்காக கூப்பிட்டு கை நிறைய எடுத்து கொடுத்தாரு சார். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் பிரசவத்துக்கு வந்து ஆட்டோ ஃப்ரீயாக இருந்தது, பட் அவரை ஒவ்வொரு விஷயமும் வாட்ச் பண்ணிட்டு தான் வரோம். விஜயகாந்த் சார் மாதிரி விஜய் சாரும் வந்தால் எங்களுக்கு ரொம்ப நல்லதுதான் சார். சினிமாக்காரங்க எவ்வளோ பேர் அரசியல் வந்து காணாமல் போயிட்டாங்க, இவர் எப்படி மாரி பண்ணுங்க, அவர்லாம் அந்த மேலே விட மாட்டேன்னா விட மாட்டார், அவர் விடவே முடியாதுண்ணா. நாங்கள் இருக்கிற வரையும் அவர் தானே ஜெயிப்பாரு, அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ, ஆனால் எங்கள் ஓட்டு ஃபுல்லாக அவருக்கு தானே. இப்போ அவர் வந்து அடுத்த தலைமுறை தான் டார்கெட் பண்ணுறாரு ஓட்டிங்கில். ஆமாம், ஓட்டிங்கில் அடுத்த தலைமுறை தான் டார்கெட் பண்ணுவாங்க. என்ன நீங்கள் அவர்கிட்ட என்ன மாரி கோரிக்கலாம், என்னையே பண்ணிட்டே சேச்சான், நானே அவருக்கு போய் ஓட்டு போடணுண்ணா. இப்போ நானே போயிட்டு அப்ளை தான் பண்ண போகிறேன் ஓட்ரு ஐடியை, நான் தானே அப்ளை பண்ணிட்டு இப்போ போயிட்டு நான் அவருக்கு ஓட்டு தானே போட போகிறேன். நீங்கள் ப்ரோ
நான் வந்து 17 தான் ஆகுது ப்ரோ, இன்னும் 2 மாதம் ஆகுது 18 ஆகு. கன்ஃபார்மாக நான் என் ஓட்டு ஃபுல்லாக அவருக்கு தான் போகும். இந்த ஜாதி இதுலாம் ஒழிச்சுன்னு அவர் தான் ஒழிப்பார், கண்டிப்பாக ஒழிப்பார் எல்லாத்தையும். ரஜினி சொன்னது செய்யல அவர் செஞ்சிருக்காரு. ரஜினியை அவரும் எப்படி பாருங்க அந்த அரசியல் நிலை. எனக்கு வந்து சினி ஃபீல்டில் ஆக்டிங்கில் ஐ லவ் ஃபார் ரஜினி, ஐ லவ் இட் ரஜினி. எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் ரஜினியை விட்டு கொடுக்கவே மாட்டேன். அரசியலில் நம்ம அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ சின்ன பையன், நான் கற்றுக்குறேன் கண்டிப்பாக. 2026 வெற்றி தான் ப்ரோ. ஸோ வெற்றிக்கேற்ற மாதிரி தான் பேர் வச்சுருக்காரு. மேக்ஸிமம் எல்லா ஃபேன் பேஸும் பிடிச்சிட்டாரு. சிஎம் ஆகிடுவார் ப்ரோ, நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக ஆகிடுவார், எங்களாலே ஆகிடுவார் ப்ரோ. ஒரு தேர்தலே வெற்றி கிடைச்சிருக்கு, ஒரு தேர்தலில் கிடைக்காது தான். இப்போ இடையில இத்தனை இயர்ஸ் கேப் இருக்குல்ல, கண்டிப்பாக எல்லாருக்கும் நிறையா தொண்டு செஞ்சு நிறையா உதவி செஞ்சு கண்டிப்பாக வந்துடுவார் ப்ரோ. நல்ல தலைவர் சொல்கிறேன். அந்தமாரி இவர் மாரி ஒரு இருந்தால் நல்லா ஓட்டு. எனக்கு அம்மா மாதிரி வேணும்னு ஆசை. ஏன்னா வந்து அம்மா, ஏன்னா அம்மா இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எனக்கு கருத்து தெரிஞ்ச வரைக்கும் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. விஜய் வந்து எந்த மாரி தலைவராக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஸ்டாலின் மாதிரி வந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இப்போ நீங்கள் எந்த தலைவர் மாரி ஒரு செயல்பாட்டாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? காமராஜர் மாரி இருப்பாங்க. இப்போ வேறு தலைவர் அந்த இருக்காங்களா? இப்போ இருந்தாங்க அது எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ ஏற்கனவே பிஜேபியில் அண்ணாமலை இருக்கார், அது மாதிரி இவர் வந்திருக்காரு. இப்போ இவங்கெல்லாம் யங்ஸ்டராக இருக்காங்க இல்லையா, யங்ஸ்டராக வந்து கொஞ்சம் நல்லது தானே. ஆனால் பழைய ஆளுங்களே இருக்காங்க, அதனால் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வந்த தப்பு இல்லை. அவர் லெவலே நாங்கள் தூக்கி வச்சுருந்தோம் தலைமையில். அவர் தானே ஃபுல்லாகவே எங்கள் மனசு ஃபுல்லாக அவர் தானே இருக்கிறாரு. இப்போ சினிமாவில் நல்லா நடிக்கிறாரு, ஃபைட் பண்ணுறாரு, அதுக்காக மட்டும் பாருங்களா இல்லை அரசியலில் நல்ல மனசு இருக்குன்னு நல்ல மனசு எவ்வளோ உதவி செய்கிறாரு எல்லாம் அவர் அரசியலுக்கு வர்றதுக்கோசம் தான் அதுமாரி சொல்கிறாருன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் மனசுக்கு பொறுத்து தான் அவர் நல்லா இருக்கிறார். கரெக்டாக சூப்பர் ப்ரோ சொன்னீங்க. ஆமாம், இப்போ இப்போ அவர் தான் டாப்பில் இருக்கார், 100 கோடி கிட்ட சம்பளம் வாங்குறாரு, அதை விட்டுட்டு அரசியலுக்கு வராரு, அதை எப்படி பாருங்க? அது வந்து மக்களுக்காக இப்போ வராரு ப்ரோ. அவர் மக்களுக்கோசம் அவரே பிணைக்கிறாருண்ணா, அவரோட இது ஃபுல்லாக எவ்வளோ ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க இவர் மாதிரி எதுவும் பண்ணுறதில்லை. ஏன்னா எல்லாம் அரசியலுக்கு வரதுக்கோசம் தான் இந்தமாதிரி பண்ணுறாங்க. அவங்க எல்லாம் ஒரு படம் நினச்சாங்கன்னா 1 கோடி அந்தமாதிரி சம்பாதிச்சு அவங்க போயிடுறாங்க. இவர் மக்களுக்கோசம் வராரு, எனக்கு படமே வேணான்ட்டு. அப்போ என்னென்ன நாங்கள் பண்ணுறது, நாங்கள் மக்களாக நாங்கள் என்னென்னா பண்ணுறது, அவங்க அவருக்கு என்னென்னா எல்லாம் ஓட்டு போட முடியும். 2026 எலெக்ஷனில் தான் நிற்க போகிறாங்க. எந்த மாரி எப்படின்னா இப்போ காலங்காலமாக 2 கட்சி தான் மாறி மாறி வந்து நிற்குது, எந்த அளவுக்கு டஃப் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? இவர் கண்டிப்பாக ஜெயிப்பார் ப்ரோ. ஜெயிக்கிறதுக்கு நான் சொல்கிறேன், ஓப்பன் சேலஞ்ச் யாராக இருந்தாலும் விஜய் தான் ஜெயிப்பார் ப்ரோ. ஏன்னா எனக்கு தளபதி பிடிக்கும், எல்லாருக்கும் நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், ஸோ தளபதிக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ நம்ம சினிமாவில் ரசிச்சன்ற ஒரு காரணத்துக்காக நம்ம சிஎம் சீட்டில் உட்கார வச்சுருக்கோம். புரியுது ப்ரோ. இப்போ நம்ம வந்து இவர் சினிமாவில் இருக்கும்போது அவர் நல்லது செஞ்சார், செஞ்சுட்டு தான் இருக்கார். இப்போ எங்கள் பசங்களும் இருக்காங்க, செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அவருக்கும் வந்தார்னா செய்வார்னு ஒரு நம்பிக்கை ப்ரோ. சீமானும் விஜயும் இணைஞ்சால் நல்லாயிருக்கும் ப்ரோ. ஏன் ப்ரோ? ரெண்டு பேருமே ஒரே இன்டென்ஷனில் தான் போகிறாங்க. ஸோ சேர்ந்தால் நல்லா தான் இருக்கும். வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு அது தெரில ப்ரோ, ஆனால் இணைஞ்சால் நல்லாயிருக்கும். எதனால சீமானுன்னு கூட சேர்ந்தீங்க? அவங்களோட கருத்து இவரோட கருத்துக்கு கிட்ட சிம்லராக தான் ப்ரோ இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சிமிலாரிட்டி சேர்ந்த போய் சேர்ந்தாங்கன்னா இன்னும் நிறைய நல்லது பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இல்லை சார், பார்த்தீங்கன்னா அவர் பெரிய நடிகர் தான், நான் வந்து அவர் நார்த் இண்டியன் தான், பயங்கரமாக அவரோட தளபதி ஃபேன் தான். நான் வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப நாளாக அவர் மூவி பார்த்துட்டு இருக்கேன், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது எது ஒன்று, இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இருக்க இன்னொரு லெவலில் இருக்க சொல்லிட்டு எந்த லெவலுக்கு வரும்போது அது பார்த்தீங்கன்னா எல்லோரும் இருக்க தான், மக்கள் இருக்கிறோம், யாரும் சேமே இருக்கேன், என் ஊரில் கூட சேமே இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு தனியாக ஒரு மரியாதை இருக்கு, அதே மட்டும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் எலெக்ஷனே 2026 தான் போடணும், எந்த அளவுக்கு ஓட்டு வாங்கியிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனால் இவருக்கு மேன் பவர் இருக்குங்க, இளைஞர் எல்லாருமே இவருக்கு நல்ல சப்போர்ட்டிங்கு. இந்த பாஷா படம் ரிலீஸ் ஆனும்போது ரஜினிக்கு எந்த அளவுக்கு மாஸ் பவரோ அந்த அளவுக்கு இவரும் நல்ல ஒரு பீக்கில் இருக்கார் இப்போ. ஆனால் இவர் இப்போ அரசியல் வந்து கரெக்டான ஒரு டைமு. நம்ம அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாரா? அரசியல் மாற்றம் நிறையா இருக்கும் கண்டிப்பாக. 2026 இது வரைக்கும் இருந்தது இல்லாமல் ஒரு ஓட்டுக்கு ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள் நிறையா இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இன்னொரு கட்சியும் கொஞ்சம் மேலே வந்துட்டுருக்கு, அப்படி இருக்கும்போது இந்த கட்சியும் சேர்ந்து வரும்போது நிறையா ஓட்டு பெறுகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. விஜய் வந்து நல்ல தலைவராக இருக்கணும் தான் எதிர்பார்க்குறோம். அவர் இன்னும் கொள்கைகள் எதுவும் அறிவிக்கல இல்லையா, அறிவித்த பிறகு பார்ப்போம். எப்படி இருந்தாலும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திராவிட சாயல் ஏதாவது இருந்து தான் ஆகும், அதனால் திராவிட கொள்கை இருக்கும், கொஞ்சமாவது இருக்கும். அதை அவர் கொள்கையை எப்போ சொல்கிறாரோ அப்போ தான் அது நம்மளுக்கு தெரியும். இவர் எடுத்தது கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு இதுவாக இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து இவர் இன்னும் படம் பண்ணணுன்றதை விட வந்து இவர் இந்த மாதிரி வந்து நல்லா மக்களுக்கு நல்லா நல்லது பண்ணுவார் அப்படின்ற ஒரு இது இருக்குது எங்களுக்கு. விஜய்க்கு தான் ஓட்டு போடும். ஆல்ரெடி நிறைய நல்லது செஞ்சுருக்காரு ப்ரோ, அவர் சும்மாலாம் வரல, முன்னாடியே நல்லதாக செஞ்சுருக்காரு. தமிழக வெற்றி கழகம் கட்சி பேர், ஓகே சார், ஒரு கட்சி பேர் மாரி இல்லைன்னு அது கண்டிப்பாக சார். தமிழக வெற்றி கழகம்னா கண்டிப்பாக இவர் வெற்றிக்கு வருவார் அப்படிங்கிற மீனிங்கில் தான் இருக்குது. தமிழகம் அப்படின்னா தமிழ்நாட்டோடது, வெற்றி அப்படின்னா வெற்றி பெறுவார் அவர் கண்டிப்பாக. தமிழக வெற்றி கழகம்னு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நான் இவனை பார்த்த ஃபஸ்ட் டைம் எப்படி ஃபீல் ஆச்சு அந்த மாதிரி தானே இருக்கு. இவனை பார்த்த உடனே இவன் என் கூட இருப்பான்னு நினச்சேன், கடைசி என் கூட இருக்கான். அந்த மாதிரி தான் அந்த கழகமும் நிற்கும் நினைக்கிறேன். ஜெயிச்சா நல்லது. ஃபஸ்ட்டு விஜய் மக்கள் இயக்கம்னு இருந்தது, அது வந்து ஒரு அதில் ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த நேம் சொல்லும்போது, அந்த மக்கள் இயக்கம் சொல்லும்போது ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது.
அதில் இருந்த பவர் வந்து இதில் கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, அவ்வளோ எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி அது ரீச் ஆக அந்த பவர் வரலாம். தமிழக வெற்றி கழகம். ஆமாம் ப்ரோ, தமிழக வெற்றி கழகம்னாலே இதே நம்ம வெற்றி தான். இல்லை ஆக்சுவலி வந்து நாங்கள் கூட ஒரு 2-3 days முன்னாடி ட்விட்டர்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அது பேர் டிஸ்கஷன்ஸ்லாம் ஒரு சில பேர்லாம் ஹேஷ்டேக்கில் போயிட்டு இருந்தது. பட் இந்த தமிழக வெற்றி கழகன்றதை வந்து நாங்கள் யோசிக்கல. பட் அது இன்றைக்கி ஹெட்லைனாக எதனால் வெற்றி கழகம்னு வச்சாங்கன்னா, அவருடைய ஜாதக பிரகாரம் அந்த பேரை வச்சுருக்காங்க. பிகாஸ் அவர் ஃபஸ்ட்டு நடித்த படத்தில் வந்து வெற்றின்ற ஒரு இது வந்ததுனால அதை வச்சு அதை ஃபாலோ பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்படும். ஏனியோ சம்திங் டிஃப்ரெண்ட், திராவிட கட்சி அப்படின்ற ஒரு மாடுலேஷன் இல்லாமல் இது தனியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நேம் இருக்குது. ஃபைன்.